சரி, அடுத்ததாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பார்ப்போம். எப்பயுமே கஸ்டமரோட நாம் பேசுகிற நேரம் கட்டாயம் கஸ்டமருக்கு முன்னுரிமை கொடுத்தும் எங்களை பிற்படுத்தியும் மாதிரி தான் பேசணும். ஏண்டா நாங்கள் இங்கே வந்துடுறது, எங்களோட என்கோல் வந்து மணி மேக் பண்ணுறது. அப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கிளியரான வெப்சைட் ஒன்று செஞ்சு கொள்வது. இந்த நேரத்தில் எங்களோட நோக்கம் சரியாக நிறைவேறணும்னா நாங்கள் அவரை கண்ணியப்படுத்தி அவரோட ஒழுங்கான முறையில் பேசி நடை போதும். ஸோ கஸ்டமரோட பேசுகிற நேரம் ஒன்றாவது, ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இங்க தெரிஞ்சுக்கிறணும். எங்களோட ப்ரொடக்டை எங்களோட சேவிஸை எப்படி அவருக்கு விற்கிறது அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சேல்ஸ்மேன் ஒருத்தர் எப்படி பேசுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறனா நீங்கள் எங்கே வேண்டாலும் பார்த்தோ தெரிஞ்சோ அதை ட்ரெயின் பண்ணி வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்கில் உண்டு. அப்போ ஒரு சரியான சேல்ஸ்மேனாக இருந்தால் தான் கஸ்டமர்ட நீட ஒழுங்காக தெரிஞ்சு கொண்டு அவருக்கான சொல்யூஷனையும் ஒழுங்காக கொடுக்கணும். சரி, ரெண்டாவதாக லேர்ன் டு பி எ ஃப்ரெண்டு. ஒரு கஸ்டமரை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை மிச்சம் பொருத்தமானதாகும். ஏண்டா ஒரு கஸ்டமரை ஃப்ரெண்டாக பார்க்குற நேரம் அவரும் எங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அதே நேரம் எங்களை பற்றி மற்ற பிஸ்னஸ்மேன்டையும் அவருடைய அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸையும் எங்களை சொல்லி எங்களோட நெட்ஒர்க்கை பெருசாகிறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாகியும். அப்போ லேர்ன் டு பி எ ஃப்ரெண்டுன்றதால அவரோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எந்த விதத்திலும் இன்வால்வ் ஆகிடப்படாது. ஒரு ஃப்ரெண்டுன்றது இந்த பிஸ்னஸ் கேட்டகரிகளுக்கு உள்ள ஃப்ரெண்டாகவே இருக்கணுமே தவிர அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி எந்த விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளவும் தேவையில்லை. அவர் செல்ல வந்தால் அதை கேட்குற அமைப்புகளையும் நாங்கள் இக்க தேவையில்லை. ஏண்டா ஒரு கட்டத்தை தாண்டினண்டா அது வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு தான் பிரச்சனையாக வரும். ஒரு லிமிட்டை தாண்டினண்டா அவர் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவார், சரியான முறையில் எங்களுக்கு போகிறதுக்கு தடையாகிக்கும். அப்போ ஒரு லிமிட்டோடு உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் வச்சு கொண்டாண்டா அவர் மூலமாக எங்களோட நெட்ஒர்க்கும் வளரும், எங்களோட டார்கெட்டையும் நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ள இயலும்.